குட் மார்னிங். மணிமொழி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வியாழக்கிழமை வீடெல்லாம் தொடச்சி வீடு சுத்தமாக இருக்குது. அதனால் இன்றைக்கே நான் கொழுக்கட்டை மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கினா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு ரெடி பண்ணுறேன். நான் வந்து 7 டம்ளர் பச்சரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு துண்டில் உணர்த்தி அதுக்கப்புறம் அரைச்சி இது போல் இட்லி குண்டம் இட்லி பானையில் வச்சுருக்கிறேன். இது ஒரு 7 நிமிஷம் வெந்ததுன்னா எடுத்து மறுபடியும் காய வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கணும்னா மேல் மாவு ரெடி. மேல் மாவு அடுப்பில் வச்சுருக்கோம், வெந்துன்னு இருக்குது. அது வெந்து சலித்தோன்னா அது நான் எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ உள்ளே வைக்கிற பூரணத்துக்கு நான் 3 தேங்காய் புது தேங்காயாக வாங்கி வந்து அந்த பின்னாடி இருக்க கருப்புலாம் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கணும். நான் வந்து 3 வித கொழுக்கட்டை செய்வேன். ஒன்று வந்து மல்லாட்டை பயிர், இதை வறுத்து வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பொடி நான் நுணுக்கி வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி எப்படி நுணுக்கிறதுன்னா, நம்ம வந்து ஏலக்காயை வானலில் வெறும் வானலில் ஒரு வறு வறுத்துட்டு நல்லா அதை பவுட்ரு பண்ணோம்னா இது மாதிரி பவுட்ரு ஆகிடும். அதை எடுத்து வச்சிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ஏலக்காய் பொடி, தேங்காய், வெல்லம், மல்லாட்டை போட்டு ஒரு தீவனம், ஒரு தீனி, ஒரு பூரணம், தீனின்னு சொல்லலாம் பூரணம்னு சொல்லலாம். ஒரு பூரணம் வந்து எள்ளு, கருப்பு எள்ளு. ஒரு பூரணம் வந்து பாசி பருப்பும் எள்ளும் போட்டு வறுத்து வச்சிக்கின்னு வெள்ளைப்பாவை காய்ச்சி புடி கொழுக்கட்டை உண்ட ஊரில் சுட்டு படைக்கணும். உண்ட ஊரில் சுட்டு படைக்கிறதான் நல்லது, ஆனால் பசங்க அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் 5 உண்ட ஊரில் 5 புடி கொழுக்கட்டை செஞ்சுக்கின்னு மீதியை தீனி வச்ச கொழுக்கட்டை செஞ்சு வச்சு படைச்சிக்க வேண்டியது தான். இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லை வந்து தண்ணியில் கொட்டி இப்படியே அரிக்கணும். ஏன்னா உள்ளே கல் மண் எது இருந்தாலும் வந்துடும். தண்ணியில் கொட்டி இப்படியே அரிக்கணும். அரைச்சிட்டு அப்புறம்தான் நம்ம வறுக்கணும். ஏன்னா இது உள்ள மண் நிறையா இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கல், எவ்வளோ மண், கல் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதுதான் எல்லை கொட்டி தண்ணியில் அரிக்கணும். அரிச்சாதான் அது வேலைக்கு ஆகும். ஒருவாட்டி அரிச்சு எடுத்தேன், 2 வாட்டியும் கல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கையால் இப்படி இப்படி பண்ணோம்னா மேலே இருக்கிற மேல் தோல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துடும். அந்த தெரிஞ்சு போயிருங்க வெள்ள வெள்ளையாக. இப்போ இது 2 கழுவு கழுவிட்டு வடிகட்டி வறுத்தோம்னா நல்லா பல பழம் அழகாக இருக்கும். வறுக்குள்ளே காட்டுறேன். நம்ம உடச்ச தேங்காய் இது மாதிரி மிக்சியில் நல்லா பவுட்ரா பூ அரைச்சி எடுத்துங்க. கொஞ்சம் அள்ளி வச்சிருவோம் கப்பில். இது பாயசத்துக்கு போடலாம், பொரியலுக்கு போடலாம். நாளைக்கு எதனா பொரியல் செஞ்சால் போடலாம், சேமியா பாயசத்துக்கு போடலாம். அதனால் கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு மீதியை வறுப்போம். எல்லா பொருளையும் வறுத்துட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம கழுவுனோம்ல வெள்ளை எல்லை, அது இந்த அளவு பீவு பொரிஞ்சு வரும். வானலில் போட்டோன்னா ஈரெல்லாம் வாங்கிக்கின்னு இதுமாரி வெடித்து வரணும். வரும் மாதிரி வெடிக்குது பாருங்க. இதுமாதிரி வெடித்து வந்தோன்னா எடுத்து கொட்டிக்கணும்னா நுணுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அது கழுவு அதெல்லாம் விநாயகருக்கு செய்யக்கூடாது. இந்த கருப்பு எல்லாம் அதேமாதிரி கழுவி வடிகட்டி வச்சுக்கிறேன். இதையும் வறுத்து வறுப்போம். இதுவும் இதேமாரி தான் பொரியும். இந்த பொரியுது பாருங்க. இதுமாதிரி பொரிஞ்சோடனே நிறுத்திக்கணும். நிறுத்திக்கின்னு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் மிக்சியில் வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். அந்த பொரியத்தை காட்டுறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். இப்படி தான் பொரியும். அது ஈரத்தோடு போ இருக்குதே பொரியாதுன்னு பார்க்க வேணாம். ஈரம்லாம் இழுத்தோடனே தானாக இது மாதிரி பொரியும். நம்ம மேல் மாவு ரெடி பண்ணோம் இல்லையா, அது அங்கே ஆறு. இது வந்து கைக்கு புடி கொழுக்கட்டிக்காக எள் பாசி பருப்பு ரெண்டும் வறுத்து வச்சுக்கிறேன். கருப்பு எள் கொஞ்சம், வெள்ளை எள் கொஞ்சம், பாசி பருப்பு 3 வறுத்து 1 1/4 டம்ளருக்கு வச்சுருக்கேன். 1 டம்ளர் நிறைய தேங்காய் பூ, வறுத்த தேங்காய் பூ. இது வந்து வெறும் வானலில் ட்ரை வானலில் வறுத்தோம்னா இப்படி உதிரி உதிரியாக இருக்கும். இதுமாரி வறுத்து வச்சுருக்கிறேன். வெல்லம் வந்து நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 டம்ளர் மாவு எடுத்தால் 1/4 டம்ளர் வெல்லம் போட்டுக்கணும். நம்ம வெல்லம் பொடிச்சு ரெடியாக வச்சுக்கிறேன். நாளைக்கு பாவு காய்ச்சி அதில் வந்து அப்படியே இதெல்லாம் போட்டு கிண்டி அப்படியே பிடிச்சி வச்சோம்னா ரெடி ஆகிடும் பொடி கொழுக்கட்டை. நாளைக்கு செய்யக்குள்ளே இதை சொல்கிறேன். இது வந்து எள்ளு, எள்ளு பூரணத்துக்கு எள்ளு, வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டாச்சு. இதில் போட்டுட்டு
நம்ம வந்து நெய் வந்து புது நெய் வாங்கி வரணும். பழைய நெய் வீட்டில் இருக்கிற நெய்யெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. விநாயகருக்காக புது நெய் வாங்கி வந்து அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றி பிசைஞ்சு அமுக்கி எடுத்து வச்சிட்டோம்னா இவ்வளோ நெய் போதும். இந்த நெய் போதும். இதை நல்லா கிண்டி இதை எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு போடணும், எள்ளு போடணும் ரெடி. அதே மாதிரி மல்லாட்டை போடணும். மல்லாட்டை போடணுத்துக்கும் வெல்லம், இந்த தேங்காய் துருவல், ஏலக்காய் பொடி எல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டேன். இந்த பொடி நம்ம அதில் உங்கள்கிட்ட காட்டினால இந்த பொடியில் போட்டேன். இதில் இதுலேயும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இப்படி ஒரு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மல்லாட்டைக்கு நிறைய நெய் ஊற்றக்கூடாது, மல்லாட்டையே திகட்டும். அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கினா போதும். ஊற்றி பிசைஞ்சு மூடி வச்சிட்டோம்னா நாளைக்கு மீதி வேலையெல்லாம் விநாயகருக்கு பருப்பு அவிச்சு, வடை சுட்டு, பாயசம் வச்சு, அப்பளம் பொரிச்சு, சாம்பார் ரசம் வச்சு, கூட்டு வச்சு, நல்லா இலை நிறைய சாப்பாடு வச்சு விநாயகரை வேண்டணும்னா நமக்கு எல்லா கல்வி செல்வத்தையும் கொடுப்பாரு. எல்லாம் வச்சு படைச்சோம்னா பிள்ளைங்களுக்கு கல்வி செல்லும் கிடைக்கும், குழந்தை எல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் விநாயகருக்கு. இதெல்லாம் உள்ள ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கக்கூடாது. இதை அப்படியே கிண்டிட்டோம்னா இதை அழகாக மூடி பத்திரமா வெளியிலே வச்சிட்டாலே போதும், ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். நாளைக்கு செய்யக்குள்ள காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படின்னு. இதெல்லாம் ஊசி அடிக்கும்போது நீங்கள் யோசிக்க வேணாம். எல்லாமே வாணலை, ட்ரை வாணலாம் வறுத்து பொடி பண்ணது, அதேமாதிரி தேங்காயும் வறுத்து வச்சது, அதனால் எதுவுமே ஊச வராது, அப்படியே இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா கரெக்டாக கரை நாளை செஞ்சு படைக்க பார்த்து சூப்பராக இருக்கும். நாளைக்கு காட்டுறவங்க எதுவுமே ஊச வராது. ஓகே, குட். இன்றைக்கி பிளாக்ல நம்ம பார்த்தது என்னன்னா மேல் மாவு எப்படி செய்கிறது, பூர்ணம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். பவுர்ணம் ரெடி பண்ணுறதையும் பார்த்தாச்சு. இதை நான் இதோட இன்னைய பிளாக்கு முடியுது. நாளை பிளாக்குக்கு எப்படி செய்கிறது, எப்படி மோதகம் செய்கிறது, எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் நான் செஞ்சது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.